வெல்கம் டு தமிழ் டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, உங்களுக்கு கூகுள் பே அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து, அதாவது பணம் வந்து அனுப்பணும்னா நீங்கள் வந்து எப்படி அதை வந்து ட்ரை பண்ணுறது. ஸோ அந்த ட்ரிக்கை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுள் பேலேருந்து ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து அனுப்பலாம். ஸோ அதுக்கான கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் இருக்குது. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூகுள் பே அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு வேறொரு இடத்துக்கு வேறொரு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர்கிட்ட ஒரு ஃபோன்பே ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கூகுள் பே ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே திங்க் பண்ண வேணாம், ஜஸ்ட் உங்கள் கூகுள் பே ஆப் வச்சுட்டு ஜஸ்ட் அவங்களோட யூபிஐ ஐடி இருந்தாலே போதும். ஸோ அந்த யூபிஐ ஐடி வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க, எப்படி வந்து கூகுள் பேலேருந்து ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறது, ஸோ அந்த ட்ரிக்கை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் கூகுள் பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நியூ பேமெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூ கலரில் ஒரு ப்ளஷ் பட்டன் போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி ஆர் கியூஆர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த யூபிஐ ஐடி ஆர் கியூஆர் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ண வேண்டிய, இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, யூபிஐ ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து ஓப்பன் கோடு ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன்பேயோடைய யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோன்பேயில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூபிஐ ஐடி எந்த மாதிரி இருக்குன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டு போட்டுட்டு ஒய்பிஎல், இதான் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுடைய ஃபோன்பேயோடைய வந்து யூபிஐ ஐடியாக இருக்கும். ஸோ அந்த யூபிஐ ஐடி வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெரிஃபைங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பரோட பர்சன் நேம் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும். அதாவது அந்த காண்டாக்ட், அந்த ஃபோன்பேயில் இருக்க யார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ, இந்த யூபிஐ ஐடி வந்து யார் ஃபோன்பேயில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். உடனே பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓகே படுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பே பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரொசீஜர் தான், இனி வந்து பேங்கிற ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பே ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரூபாய் சென்ட் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ 1 ரூபீஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நோட்ஸ் நீங்கள் போடிக்கலாம். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து டிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸோ அந்த டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பே 1 ரூபி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் மேட்ரு, வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின், யூபிஐ ஐடி பின்னை வந்து டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய ஃபோன்பே ஆப் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க டேரெக்டாக வந்து உங்களுடைய செல்ஃப் ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து செட் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு பர்சன், அதாவது ஃபோன்பேயில் இருக்க இன்னொரு பர்சனுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இது ரெண்டு அமௌண்ட் போகும். ஸோ அதை கவனப்படுத்திங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, ஸோ அதே ஃபோன் நம்பருக்கு ஃபோன்பேலேயும் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பே பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க, பட் அந்த ஆப்ஷனில் பே ஆகாது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் ஒருத்தரோட அக்கௌண்ட் இருந்துட்டு வேறொரு அக்கௌண்ட், அதாவது உங்கள் பர்சனல் அக்கௌண்ட் இல்லாமல் வேறொரு ஃபோன் நம்பருக்கு வேறொரு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் பணம் வந்து சென்ட் ஆகும். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து சிம்பிளாக புரிஞ்சிருப்பீங்க கூகுள் பே அக்கௌண்ட் வந்து ஃபோன்பே அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல கமெண்ட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.